உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள தலைப்பு மனம் திரும்பு. ரொம்ப எளிமையான ஒரு டாப்பிக்காக இருக்குது. அதாவது ரட்சிக்கப்படாதவங்க மனம் திரும்பணும், மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லும். ஆனால் இன்றைக்கு நம்ம திருவருந்தில் பங்கு பெறுவதற்கு முன்பாக சபைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை மனம் திரும்புங்க, ரிப்பன்ட். இந்த ரிப்பன்ட் என்ற அந்த சொல் பிரியமானவர்களே, நம்முடைய வேதாகமத்தில் அது கிரேக்கத்தில் மெலனோயா மெலனோயா என்று அழைக்கிறாங்க. இது நம்ம புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 34 இடத்துல வருது. ஆனால் ஒவ்வொருடைய ஊழியத்தின் தொடக்கத்திலேயும் இன்னும் அவங்க ஊழிய பாதையில் அவங்க எல்லாரும் பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தை மனம் திரும்பு, மனம் திரும்பு. அப்போ ஒவ்வொரு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணணும், மனம் திரும்புங்க. நம்ம வாசிக்கிறோம் பிரியமானது, இந்த மனம் திரும்பு மனம் திரும்பு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சொல்லினுடைய பொருள் என்ன? எளிமையான ஒரு பொருள், த சேஞ்ச் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட் ஃபார் பெட்டர், நன்மைக்கு ஏதுவாக ஒருனுடைய மனம் திரும்புவது, மனம் மாறுவது. அதான் அதனுடைய ஒரு எளிமையான பொருள். இன்னும் சற்று ஆழமாக ஒரு தத்துவ ரீதியாக அதனுடைய பொருளை பார்ப்போம் என்று சொன்னால், டு அமெண்ட் வித் அப்கோரன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் பாஸ்ட் சின்ஸ் அப்படின்னு ஒரு பத விளக்கம் கொடுக்குறாங்க. ஒருவன் கடந்த கால பாவங்களை வெறுப்புடன் எண்ணி, எப்படிலாம் வெறுப்பாக இருக்கு, இப்படி வாழ்ந்துட்டேனே, இப்படி குடிகாரனாக இருந்துட்டேனே, இப்படியெல்லாம் நான் பண்ணிட்டேனே அப்படின்னு கடந்த கால வாழ்க்கை முறையை குறித்து ஒரு வெறுப்புடன் நல்ல வழிக்கு திரும்புவது அப்படின்னு அதனுடைய ஒரு பத விளக்கத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் என்று சொன்னால், கடந்த கால தவறான வழிக்காக மனம் வருந்தி, கடந்த கால தவறான வழிக்காக மனம் வருந்தி, ஃபீலிங் சாரி ஃபார் த பாஸ்ட் லைஃப், பாஸ்ட் ராங் லைஃப், கடந்த கால தவறான வழிக்காக மனம் வருந்தி திருந்தி கரெக்ட் பண்ணிக்கிட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டு திரும்பி போயிட்டு இருந்த வழியிலிருந்து அடுத்த வழிக்கு திரும்பி தவறான வழியில் இருந்தவங்க நேர் வழியில் போவது மனம் திரும்புதல். வெறும் பாதையில் மாற்றம் அல்ல, அந்த மாற்றம் மனசில் வரும். ஃபீலிங் சாரி ஃபார் வாட் யூ ஹவ் டன், ஃபீலிங் சாரி ஃபார் த லைஃப் ஸ்டைல், நாட் ஜஸ்ட் ஃபீலிங் சாரி, அப்ஹாரிங், அருவருக்கும் வெறுக்கும், இவ்வளோ மோசமாக இருக்கு இந்த வாழ்க்கை, வித் அப்ஹாரன்ஸ் அந்த வாழ்க்கைக்காக வெறுத்து சரியான வழிக்கு திரும்புவர். ஒரு நல்ல பைபிள் டெஃபினிஷன் இருக்கு, நான் பொதுவான பத விளக்கங்களை கொடுத்தேன், நான் ஜஸ்ட் ஷேர் வித் த பைபிள் டெஃபினிஷன். வேதாகம பத விளக்கம் என்ன, ஒரு அருமையான வசனம் ஏசாய 55:7. எனக்கு அதிகமாக பிடித்த ஒரு வசனங்கள், முன்பு என்னுடைய எல்லா செய்தியிலையும் கிட்டத்தட்ட இந்த வசனம் வரும். Isaiah 55:7. துன்மார்க்கன் பெரிய கொலகாரன் குடிகாரன் நினைக்க கூடாது. துன்மார்க்கன், மார்க்கம் என்றால் வழி, துன்மார்க்கன் என்றால் தவறான வழியில் போகிறவன். ஒன்கு கோஸ் இன் அ ராங் வே, மார்க்கம் துன்மார்க்கம், சரியான வழியில் போனால் சன்மார்க்கம், துன்மார்க்கம் அப்படின்னு சொல்றேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் என்று சொன்னால் கிரமத்துக்கு மாறாக செய்கிறவன், கிரமம் என்றால் ஆர்டர், தட் இஸ் அன் ஆர்டர். யார் அக்கிரமக்காரர், அந்த ஆர்டருக்கு மாறாக செய்கிறவன், இது கிரமம்.
இது கிரமம். அந்த ட்ரெயின் 9 மணிக்கு பெறப்படுது, 9:10 போகிறவன் கிரமத்துக்கு மாறா போற, கிரமத்துக்கு மாறா போற. 9 மணிக்கு ஆராதனை, தேவன் ஆராதிக்கும், தேவன் மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் நாமத்தினால எங்கே கூடுதல் அங்கே அவள் மத்தியில் தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நான் ஆராதிக்க வருகிறேன் 11 மணிக்கு. கிரமம் அது. அப்போ அங்கே இருக்குது அக்கிரமக்காரன், துன்மார்க்கன், இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ பெரிய பாவிகள்னு நினைக்கக்கூடாது. அக்கிரமக்காரன் அக்கிரமக்காரன் அப்படின்னா அது பெரிய காரியம் இல்லை. கிரமத்துக்கு மாறாக செய்கிறது தமிழில் அந்த ஆன்ற முன்னொட்டு வரும்போது அந்த ப்ரீஃபிக்ஸ் ஆ இன் தமிழ், வென் வி ஹேவ் த ப்ரீஃபிக்ஸ் ஆ, இட் கிவ்ஸ் தி ஆப்போசிட் மீனிங். நியாயம் அநியாயம், நீதி அநீதி, சுத்தம் அசுத்தம், கிரமம் அக்கிரமம். அக்கிரமக்காரன் 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 அது பெரிய கட்டம் இல்லை. கிரமத்துக்கு மாறாக செய்கிறவன், அந்த ஆர்டருக்கு விரோதமாக செய்கிறவன், அந்த ஆர்டரை பின்பற்றாதவன், அதான் அக்கிரம செய்கை. அப்போது மனம் திரும்புதல் என்றால் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு எங்கே திரும்பணும், கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அதான் ரிப்பன்டன்ஸ். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்துக்கு திரும்புங்க. எது வேத வசனமோ அந்த வசனத்தின் பக்கம் திரும்புங்க. ரொம்ப எளிமையானது. கர்த்தவங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தேவ செய்தி. பிரியமானவர்களே, யோவானுடைய ஊழியத்தில் பார்க்குறோம். யோவான் மற்ற 3:1-2 வசனங்கள் வாசிங்க. Matthew 3:1-2. அந்நாட்களில் யோவான் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யோவானுடைய பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு பிரசங்கம் பண்ணான். Matthew 4:17 வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. யோவான் என்ன பிரசங்கம் பண்றாரு? மனம் திரும்புங்க. இயேசு என்ன பிரசங்கம் பண்றாரு? மனம் திரும்புங்க. Mark 6:12 வாசிங்க. Mark 6:12. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து. அந்த 12 அப்போஸ்தலர்களும் புறப்பட்டு போய் என்ன பிரசங்கம் பண்ணாங்க? மனம் திரும்புங்கள் அப்படின்னா பிரசங்கம் பண்ணாங்க. அது மாத்திரமல்ல, Luke 13:3. அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்க மனம் திரும்பாம போனா எல்லாரும் கெட்டு போவீங்க. நீங்க மனம் அப்படி இயேசு சொல்றாரு, எக்ஸப்ட் யூ ரிப்பன்ட் யூ ஷால் ஆல் பெரிஷ். நான் சொல்லலைங்க, இயேசு சொன்னார் மனம் திரும்பாம போனா எல்லாரும் கெட்டு போவீங்க. சரி, இயேசு மறித்து உயிர் தெழுந்து பரமேறிட்டார். பேதுருடைய முதல் பிரசங்கம் Acts 2:38. Apostles 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பேதுருடைய முதல் பிரசங்கத்தில் பார்க்குறோம். பேதுரு தொடர்ந்து பேசுகிறார். 3:20 உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க. நீங்க மனம் திரும்பி குணப்படுங்க, மனம் திரும்பி குணப்படுங்க, மனம் திரும்புங்க அப்படிங்கிறார். அதே பேதுரு தொடர்ந்து பேசுறார் பாருங்க, 8:22. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி, உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி, உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு அப்படின்னு பேதுரு பேசுகிறார். பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணார் பாருங்க. Apostles 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் இப்பொழுதோ மனம் திரும்புங்க. பிரசங்கம் எல்லாம் தாங்க மனம் திரும்புங்க அப்படிங்கிற. அவருடைய கடைசியில் காலத்தில் கூட Apostles 26:20. Acts 26:20. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும். எல்லாருக்கும், யூதர்களுக்கானாலும் சரி புறஜாதியாருக்கானாலும் என்ன பிரசங்கம்? மனம் திரும்பி குணப்படுங்க, மனம் திரும்பி குணப்படுங்க.
பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் மனம் திரும்பலைன்னா கெட்டுப்போவோம், மனம் திரும்பலைன்னா கெட்டுப்போவோம். சரி, இது பொதுவாக நம்ம ரட்சிக்கப்படாதவங்ககிட்டே சொல்லி சொல்லி பழகிட்டோம். ஆனால் இன்றைக்கு சபைக்காக கர்த்தர் ஒரு விசேஷித்த செய்தியை வைத்திருக்கிறார். சபைக்காக கர்த்தர் ஒரு விசேஷித்த செய்தியை வைத்திருக்கிறார். இந்த திருவிருந்துக்கு முன்பாக நம்ம என்னென்ன காரியங்கள்லேருந்து மனம் திரும்பணும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2-3 அதிகாரங்கள், நம்முடைய அருமையான வாலிப பிள்ளைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தை, அதில் உள்ள முக்கியமான காரியங்களை ஒவ்வொரு மாதமும் சின்ன சின்ன குறு நாடகமாக போட்டு வர்றாங்க, அதில் குவிஸ் வைக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே வாசிக்கிறோம், 2-3 அதிகாரத்தில் 7 சபைகள், எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, சர்தை சபை, ஃபிலடெல்ஃபியா சபை, லவோதிக்கியா சபை என்று 7 சபைகளை பற்றி பார்க்குறோம். இந்த 7 சபைகளும் அன்றைக்கு சிறிய ஆசியாவில், ஏசியா மைனரில் இருந்த 7 சர்ச்சஸ். அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனமாக பார்க்கும்போது இது 7 சபைகளின் காலங்கள் என்று பார்க்கலாம். இன்னொன்று பார்க்கும்போது, பிரியமானவர்களே, ஒரே சபையில் இருக்கிற 7 விதமான விசுவாசிகளை குறிக்கும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற 7 விதமான அனுபவங்களை கூட குறிக்கும். இன்றைக்கு அதற்குள்ளாக நான் போக விரும்பலை. அந்த 7 சபைகளுக்கு எழுதும்போது, அந்த சபையின் பிரியமானவர்கள், அந்த 7 சபைகளுக்கும் எழுதும்போது மனம் திரும்பு. யார்? சபையார். சபையார் மாத்திரமல்ல, அவருடைய வலதுகரத்தில் இருக்கிற தூதன், ஏஞ்சல் இன் இஸ் ரைட் ஹேண்ட், மனம் திரும்பு அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு 5 குறிப்புகளை, ஒரு 5 சபையிலிருந்து உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். 7 சபையில் சிமர்னா சபை, இரத்த சாட்சியில் நிறைந்த ஒரு சபை, கிறிஸ்துவுக்காக மரணவர் என பாடுபடுகிற சபை, அந்த சபையில் மனம் திரும்பு அப்படின்னு இல்லை. ஃபிலடெல்ஃபியா சபை, வருகைக்காக, ரகசிய வருகைக்காக, உபத்திரவ காலத்துக்கு தப்பி தேவ சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சபை, நல்லா தங்களுக்கு இருக்கிற பலத்தோடு இரத்த ஊழியம் செய்கிற சபை, அந்த சபையிலே மனம் திரும்புன்னு சொல்லுறது. மற்ற 5 சபைகளிலேயும் 5 காரியங்களை சொல்லியிருக்கு. அந்த 5 காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். திருவிருந்துக்கு முன்பாக மனம் திருந்தி திருவிருந்து நம்ம எடுக்க போகிறோம். முதலாவது எபேசு சபைக்கு என்ன சொல்கிறாரு பார்ப்போம். எபேசு சபை என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமான சபை என்று அர்த்தம். பிலவர் சர்ச். எபேசு சபை என்றால் பிலவர் சர்ச்னு சொல்லுவோம். அங்கேயும் அவர் சொல்கிறாரு பாருங்க, 2 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. யாரு நீன்னு சொன்னா? அந்த 1 வசனம் வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்று. எபேசு சபையினுடைய தூதனுக்கு சொல்றாரு, ஏஞ்சல் இல்லைன்னா அந்த சர்வன்ட் ஆஃப் காட். அந்த ஏஞ்சல் அப்படின்னு சொன்னா ஒரு மெசஞ்சர், செய்தியாளர், அந்த சபையினுடைய மூப்பர்னு வச்சுக்குவோம், பாஸ்டர், அவருடைய வலதுகரத்தில் இருக்காங்க. அந்த தூதனுக்கு வாசிங்க என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன்ப்பா, நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, மனம் திரும்பாத பட்சத்தில். நீ மனம் திரும்பல, எவ்வளவோ பிரசங்கத்தை கேட்கற, நீயே பிரசங்கம் பண்ற, ஊழியம் செய்யற, சண்டே ஸ்கூல்ல இருக்கிற, மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். உன் விளக்கு தண்டை, அந்த விளக்கு தான் சபை, 7 குத்து விளக்குகள், 7 சபை, அந்த விளக்கு தண்டை உன்னிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். சபைக்கு சொல்ல மனம் திரும்பு. என்ன மனம் திரும்பணும்? 2 வசனத்திலிருந்து வாசிங்க. உன் கிரியைகளையும், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நல்ல ஒர்க் பண்ற, வந்து இந்த இடத்தெல்லாம் பெருக்கி தூத்தெல்லாம் செய்கிற, சமையலுக்கு வந்து ஹெல்ப் பண்ற, மீடியாவுக்கு கால் கெடுக்க நிற்கிற, எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா. தம்பி, ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன்,
உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தை. எவ்வளவு பிரயாசப்பட்டு ஓடி ஓடி வர்ற தெரியுமா? ஆராதனை முன்னால் வந்தனுமே வந்து எனக்கு ஊழியம் இருக்க. உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொறுமையும் கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கட்டும் ஜெபிக்கிறேன். ஆனால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பொறுமையாய் காத்திருக்கிற உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை. நீ பொல்லாதவர்களை உன்னால சகிக்க முடியல. அவன் செய்யற தப்பு உனக்கு பிடிக்கல. எவ்வளவு அருமையான குணம் பார்த்தீங்களா? நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தார். சூப்பரான அனுமா. கள்ள போதகர்கள் அவங்க உண்மையான பாஸ்டர்ஸ்ல துட்டுக்காக காசுக்காக சம்பவிச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பொய்யர். நீ கண்டறிய யாரு பாஸ்டர், யாரு ஃப்ராடு? அதெல்லாம் சும்மா பேர் அப்போஸ்தல்னு வச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்போஸ்தலர் இல்லை. சும்மா அப்போஸ்தலர் அப்போஸ்தல்னு போட்டுக்குவாங்க. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர், தேர் லயர்ஸ் அப்படின்னு நீ கண்டறியல. என்ன சாதாரண நல்ல விசுவாசினி. கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் எவ்வளவோ நின்று அவமான பாடுகள் எல்லாத்தையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறத ஊழியத்துக்கு போற ரெஸ்டே இல்லாம இருக்க இழைப்படையாமல் வித் நோ ரெஸ்ட் யுவர் லேபர். அந்த லேபர் அப்படின்னா பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது பெண்களுக்கு வருகிற அந்த வேதனை, அந்த அளவு நீ ஊழியத்தில் வேதனைப்படுற அந்த அளவு. எவ்வளோ தலைவலி, கைவலி, கால்வலி, உடம்பு வலி, குடும்ப பிரச்சனை எல்லாத்துலேயும் ஓடி ஓடி உழைக்கிற என்ன காண்டவர் இவங்களை பாராட்டெல்லாம் செய்யணும். அவங்கள பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி உழைக்கிற அருமையான பிள்ளைகளை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் எல்லாம் நீ சேர ரைட்டு, எல்லாம் ரைட்டு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ ஆதியில் உனக்கு இருந்த அந்த அன்பை விட்ட அப்படின்னு உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கு. அப்ப எப்படி கடவுள் கடவுள்னு, அப்ப எப்படி நீ ஜெபம் பண்ண, எப்படி நீ சபையை நேசித்த, அந்த அன்பு இப்போ இல்லையே. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. ஆகையால் அதனால நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை. என்ன நிலையில் இருந்தேன் அன்னைக்கு? என்னுடைய ஜெபஜீவம் எப்படி இருந்துச்சு? எப்படி மிஷன் மினிஸ்ட்ரி 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 நான் ஓடுனேன். எல்லாத்தையும் எப்படி தியாகம் பண்ணேன். செத்தாலும் உள்ளத்தில் சாவன் எப்படி இருந்தேன். இன்னைக்கு ஏன் அந்த நிலையில இருந்து அந்த நீ நல்லா சகிக்கிற அப்போஸ்தல் அல்லாதவர்கள் அப்போஸ்தல்னு சொல்கிறத பொய்யர்னு கண்டறிகிற இழைப்படையாமல் இப்பவும் பிரயாசப்படுற. ஆனால் நீ அன்னைக்கு இருந்த நிலை என்ன? வாட் வாஸ் யுவர் பொசிஷன் தென் இன் ப்ரேயர், இன் பைபிள் ரீடிங், இன் கமிட்மெண்ட், உன்னுடைய ஜபத்தில், உன்னுடைய வேத வாசிப்பில், உன்னுடைய அர்ப்பணிப்பில், உன்னுடைய பிரதிஷ்டையில், ஊர பஷன தீன கத்த கதை பற்றி ஊராஷம் என்ன நிலையில் இருந்து இன்னைக்கு என்ன நிலையில் இருக்க? கூடியிருக்கியா குறைஞ்சிருக்கு? அன்றைக்கு 10 அதிகாரம் வாசித்த நீ இன்றைக்கு 9 அதிகாரம் வாசிக்கிறாய் என்றால் நீ விழுந்து போனாய். என்னிடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. 10 அதிகாரம் வாசித்து கொண்டிருந்த நீ 9 அதிகாரம் வாசிக்கிறாய் என்று சொன்னால் பின்வாங்கி இருக்கிற, பேக்ஸ்லைட் ஆகிருக்கிற, கேலண்டரில் ஒரு வசனம் பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருந்த நீ இன்றைக்கு உட்கார்ந்து 1 அதிகாரம் வாசிக்கிறாய் என்று சொன்னால் நீ முன்னேறி இருக்கிறாய். நீ வாசிப்பது 1 அதிகாரமா 9 அதிகாரமா என்றல்ல, 10 அதிகாரம் வாசித்துக் கொண்டிருந்த நான் இன்றைக்கு 9 அதிகாரம் வாசிப்பேன் என்றால் பேக்ஸ்லைட் ஆயிருக்கிறேன். 1 அதிகாரம் வாசிக்கிட்டு இருந்த ஒருத்தங்க இன்றைக்கு 5 அதிகாரம் வாசிப்பார்கள் என்றால் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். நீ என்ன நிலையில இருந்த, இன்னைக்கு என்ன நிலையில இருக்க? மனந்திரும்பு, மனந்திரும்பு. மனந்திரும்பாவிட்டால் இப்படியே கெட்டு போவீர்கள். விளக்கு தண்டை அதனுடைய இடத்துல நான் நீக்கிடுவேன்.
உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியம், உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பொசிஷன் எடுத்து போடப்படும் ஜாக்கிரதை. என்னோடையும் கர்த்தர் பேசுறாரு, திருவிழந்தெடுக்க போற தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன்யா, ரிப்பன்ட், ஃபீல் சாரி ஃபார் வாட் யூ ஆர் அண்ட் ரிப்பன்ட், ரிப்பன்ட். இல்லைன்னா என்ன கிருபத்தாலும் என்ன, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன், இழைப்படையாமல் பிரயாசப்படுகிறாய், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறாய், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் சொல்லுகிற சோதித்தவர்களை பொய்யிருந்து கண்டறிந்தாய், விளக்கு தண்டை உன் ஸ்தானத்திலிருந்து நீக்கி விடுவேன். நீ மனம் திரும்பாமல் போன என்ன நிலைக்கு மனம் திரும்பணும் பிரியமான, ஏழு வருஷம் மேலே போனோம், இன்னொன்று பரிசுத்தத்துக்கு நேராக போகணும், இன்றைக்கி மனம் திரும்பும். குறிப்புகளை சொல்லி நான் வேகமாக கடந்து போகிறேன். ரெண்டாவது, பெர்கமோ சபைக்கு போகிறோம். பெர்கமோ சபை, பெர்கமோ என்று சொன்னால் பொது உலகத்தோடு உலகமாக கலந்தது, பெர்கமம் உலகத்தோடு உலகமாக கலக்கிறது, அமல்கமேஷன் ஒன்றரை கலத்தல்னு அர்த்தம், பெர்கமம் என்றால் ஒன்றரை கலத்தல். அந்த சபையில் சொல்கிறார் ரெண்டாம் அதிகாரம் 16:2-16, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இவங்க என்னத்தில் மனம் திரும்பணும், 15:13 வாசிங்க, உன் கிரியைகளையும், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், உன்னை சுத்தி பிசாச கிரியை இருக்கு, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ இருக்கிற, அதுக்கு நடுவில் தான் நீ இருக்கிற, எனக்கு தெரியும் அந்த போராட்டத்துக்கு மத்தியில் தான் நீ இருக்கிற, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்க, அந்த சூழ்நிலையிலும் கூட நீ ஏன் நாமத்தை பற்றிக்கிட்டு இருக்கிற, சுற்றி சாத்தான் சாத்தான் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு கோயில் கட்டி வச்சுருக்காங்க, அவங்க நடுவில் தான்ப்பா நீ இருக்கிற, ஆனால் அங்கேயும் நீ என் நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதையும், எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ரத்த சாட்சியாக இருந்த ஒருத்தனை கொண்டுட்டாங்க, நல்ல ஊழியம் செஞ்சிருந்தவனை கொண்டுட்டாங்க, அந்த நேரத்தில் கூட என்ன அந்த ஆண்டு இப்படி கைவிட்டார, ஆண்டவர் காப்பாற்றிருக்கலாம் அப்படிலாம் இல்லாமல், அதை பார்த்தும் கூட நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். இவ்வளோ அருமையான சாட்சி பார்த்தீங்களா, சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இருக்கிறோம் ஆனால் நான் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு ஊழியக்காரன் கொல்லப்படுறான், அதை பார்த்து கூட என்ன ஆண்டு இப்படி விட்டுட்டாருன்னு நினைக்கல, இன்னும் விசுவாசத்தோடு இருக்கிறோம். ஆனாலும் இப்படியெல்லாம் நீ இருந்தாலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை? விக்கிரகங்களை படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. எதிலிருந்து மனம் திரும்பணும், நீ சாத்தான் குடியிருக்கிற இடத்துல குடியிருக்கிற ஆனாலும் அவருடைய நாமத்தை மறுதளிக்கலை, உன் கிரியைகள் எல்லாம் அறிந்திருக்கிறேன், நல்லதுப்பா, ஆனால் சில காரியங்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்குற. ஒன்று, பீலையாமுடைய உபதேசம், பீலையாமுடைய உபதேசத்துக்கு நீ இடம் கொடுக்குற. பீலையாம் என்ன உபதேசம் பண்ணால், பிரியமானவர்களே பாலாக்கு இஸ்ரவேலை சபிக்க பார்க்குறேன், இஸ்ரவேலை சபிக்க முடியலை. பீலையாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கண்கள் திறக்கப்பட்டவன், தேவனை முகமுகமாய் அறிந்தவன். நெகலா சிலர் இருக்காங்களே, நாங்கள் வான மண்டலத்துக்கு போய் அங்கே ஆண்டவருக்கு கவுன்சில் சொல்கிறோன்னு அளவுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. யாராம் ஆண்டவருக்கு கவுன்சில் சொல்ல போனாங்களாம், அவர் யாருமே ஆலோசனை சொல்ல வேண்டான் இருக்குது, ஆனால் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் கூட தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இந்த பீலையாம் இஸ்ரேல சபிக்க பார்க்குறான், முடியலை காசுக்காக. உடனே ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறான் பாலாக்கு, ஏப்பா அவங்க பண்டிகை அன்னைக்கு
அப்படியே உன் பிள்ளைங்களெல்லாம் உள்ளே அனுப்பி உங்கள் பண்டிகை அன்னைக்கு சாரி உங்கள் பண்டிகை கொண்டாட அவங்கள கூப்பிட்டு அப்படியே அவங்களோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகுங்க. இந்த மோவாபியரும் இஸ்ரவேலரும் மிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்கள ஆண்டவர் சபிச்சிருவார். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண விடுங்க, உலகத்தோடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண விடுங்க. தப்பு இல்லை பிரியமானவர்களே. அந்த பீலையும் அவன் என்ன சொன்னான், நான் நீதிமான் மறிப்பது போல மறிப்பேன், நான் என்னுடைய முடிவு அவன் முடிவு போல இருக்கணும். நான் கடைசியில் அவன் விருத்த சேதனம் இல்லாத அந்த பெரிய தீர்க்க தரிசி கண்திறக்கப்பட்டவன், தேவனை முகமுகமாய் பார்த்த தீர்க்க தரிசி விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட சத்தான். அதான் அவன் முடிவு, அந்த தீர்க்க தரிசியுடைய முடிவு. எதுக்கு எப்போ ஜனங்களை உற்சாகப்படுத்தினா, பிற என மக்களோடு கூட பிற வழிபாட்டில் இருப்பவர்களோடு கூட உலகத்தாரோடு கூட மிக்ஸ் பண்ண ஐடியா கொடுத்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி உடுத்திக்கலாம், அந்த பண்டிகை கொண்டாடிக்கலாம், இதெல்லாம் எல்லாம் ஒன்று தானே. அவங்க எனக்கு வாழ்த்து சொல்லட்டும், நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன், எல்லாம் எல்லாம் ஒன்று தானே. இந்த பீலையாமுடைய உபதேசத்துக்கு நீ இடம் கொடுக்குறாய், மனம் திரும்பு. அந்த தீர்க்கதரிசி பிரசங்கத்தையும் கேட்டுக்கிற, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த போதகத்தையும் கேட்டுக்கிற, அதுக்கும் இடம் கொடுக்குற. அவர் வானத்துக்கு போனவர், அவர் இயேசுவை முகமுகமாய் தரிசித்தவர், அவர் இயேசுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். ஆண்டவர் இப்படி செய்யணும் இயேசுவே, இயேசுவை நீ இப்படி செய்யக்கூடாது இயேசுவே அப்படின்னு இயேசுக்கு ஆலோசனை சொல்கிற தீர்க்கதரிசி. அவர் தப்பாக இருப்பாரா? ஹலோ, ரெண்டு பேர் வேணுமா? சத்தியத்தை சொல்கிற ஊழியர்களும் வேணும், கள்ள தீர்க்கதரிசிகளும் வேணும். எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க, இது சரினா இது சரி, அது சரினா அது சரி, எங்கே ஒரு பக்கம் இருங்க. அவர் சொல்கிறாரு, இந்த பீலையாமின் உற்பத்தி, பீலையாம் பீலையாம்னா ஏதோ தாவரம்னு நினைக்கக்கூடாது, பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் என்ன உபதேசம் பண்ணான் பாலாக்குக்கு, அப்படியே உன் பிள்ளைங்களை அங்கே கொஞ்சம் மிக்ஸ் பண்ண விடுப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவனுடைய சாபம் வந்தது. அது மாத்திரமல்ல, அங்கே இன்னொன்று சொல்கிறாரு, பிரியமானவர்களே, நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளணும் இடத்துல உண்டு. முதல் நூற்றாண்டிலேயே பெருகும சபையில் நிக்கலாய் மதஸ்தருடைய நிக்கலாய் மதஸ்தருடைய போதகம் என்ன, பிரியமானவர்களே, வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க, த டாக்டரின் ஆஃப் த நிக்கலாய் டைம்ஸ் were a false teaching that abused the grace of God and the liberty in Christ to justify worldly and immoral living. Nikolai madhastrudeya upadesham endru sonnal priyamal devanudeya kiruba ellam kiruba avar kiruba ullava nammala nyaya pramanathuk adu enga modalam nootandile irundirukku nammala nyaya pramanathuk utpatra ellam kiruba. எல்லாம் கருப்பு. தேவன் இருதயத்தை பார்க்க, முகத்தை பார்க்கல. நம்ம முகத்தை எப்படி வேணாலும் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், என் தோற்றம் எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் வேசியின் ஆடை ஆபரணங்களை தெரிவித்திருக்கலாம். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கல. இந்த பாஸ்டர் ராபர்ட் ஸ்மித் எனக்கு வேறு வேலையே இல்லை, இவர் தோற்றத்தை தான் பார்க்குற, வெளிப்பிரகாரமாக பார்க்குறாங்க. வி கேன் பி லைக் எனி திங். திஸ் இஸ் த டீச்சிங் ஆஃப் நிக்கோலைட்டன்ஸ். தேவ கிருவியை தவறாக புரிந்து கொண்டு, லிபர்டி இன் கிரைஸ்ட் டு ஜஸ்டிஃபை வேர்ல்ட்லி அண்ட் இம்மாரல் லிவிங், உலக பிரகாரமாக ஜீவிப்பதையும் இம்மாரல் ஒரு மாரல் லிவிங், ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை இல்லாமல் ஒரு பாலினிய பாவங்களுக்கு இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்வதை ஜஸ்டிஃபை பண்ணி, இதெல்லாம் ஒன்றுமே தப்பு இல்லை, உலகத்தை அனுபவிக்கிற தப்பு இல்லை, இதெல்லாம் துறவியா நம்மெல்லாம். இதுக்கு பேர் தான் நிக்கோலை டீச்சிங்ஸ் ஆஃப் நிக்கோலைட்டன்ஸ். இந்த நிக்கோலஸ் யார் என்று சிலர் சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலரில் பந்தி விசாரிப்புக்காக ஏழு பேரை தெரிந்தெடுப்பாங்க, பந்தி விசாரிப்பாங்க, பர்னபா அப்படிலாம் ஏழு பேரை தெரிந்தெடுப்பாங்க, அதில் ஒருத்தர் நிக்கோலஸ். அந்த நிக்கோலஸ் தான் பின்னால் அவன் தனியான ஒரு வழி, இந்த உலகத்தோடு உலகமாக கலக்கிறது. ஏசு அப்படி தானே போனான், அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டு அந்த உலகத்தோட கலந்தான். அந்த மாதிரி இயேசுக்கு அந்த பந்தி விசாரிப்புக்காக நியமிக்கப்பட்டதில் ஒருத்தன், இங்கே அப்படி தான் இருக்கும், ஊழியத்தில் நியமிக்கப்பட்டதில் ஒருத்தன், இல்லை ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரில், இல்லை மீடியாவில்,
இல்லை வேற ஏதாவது ஒரு ஊழிய பகுதியில் நிக்கல செதில் பந்தி விசாரிப்புக்கு அவன் என்ன டீச்சிங்க்கு போயிட்டான், உலகத்தை உலகமாக அனுபவிக்கலாம். இவ அவனை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் வெறுக்கிறேன். இந்த பீலையா உபதேசம், நிக்கலாய் உபதேசம், இதெல்லாம் நான் வெறுக்கிறேன். அது வெளிப்படத்தில் ஆறாம் எபேசு சபைக்கு சொல்லும்போது எபேசு சபையும் அதை வெறுக்குது, ஆனால் பெர்கமு சபை அதோட கலந்துக்கிடுச்சு. பெர்கமு சபை எபேசியர் 6:2-6 வாசிக்கிறேன், நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது ஒன்னிடத்தில் உண்டு அப்ரிஷியேட் பண்ணுறார். பெர்கமு சபை இந்த வேல்யூ டீச்சிங்குள்ள கலந்துக்கிடுச்சு, ஆண்டவரை வெறுக்கிறார். 16 வசனம், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். என் வாயின் பட்டயம், பிரியமில்லை, மனுஷர் ஒரு வார்த்தை சொன்னாலே பலிக்குது, அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா பலிக்குது, ஆண்டவர் வார்த்தையை வச்சே அழிச்சிருவார். அப்படியே வார்த்தை நமக்கு விரோதமாக கிரியை செஞ்சிடும். நீ மனம் திரும்பு, இந்த தவறான உபதேசங்களை விட்டு, 2வது குறிப்பு, தவறான உபதேசங்களை விட்டு மனம் திரும்பு, சத்தியத்தின் பக்கமாக திரும்பு. 1வது என்ன, ஆதியிலிருந்த கிரியைகளை செய்யும்படிக்கு இன்றைக்கி மனம் திரும்பு. 2வது எதை விட்டு மனம் திரும்பணும், தவறான உபதேசங்கள், இந்த பீலையாம், இந்த நிக்கலை, இவங்க உபதேசங்கள், இந்த தீர்க்கதரிசிகள், இந்த ஊழியத்தில் அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்களாக இருந்து விழுந்து போனவங்க, அதை விட்டு நீ விலகு, அந்த உபதேசத்தை விட்டு விலகு, சத்தியத்துக்கு நேராக திரும்பு. இல்லை, அவர் வாயின் பட்டயத்தால் உன்னோடு யுத்தம் பண்ணுவார். சரி, 3வதுக்கு வருவோம். பிரியமானவர்களே, இதுக்கு முன்னே ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறேன், உபதேசம் கொடுத்து ஜாக்கிரதையாக இருக்கா குறிச்சிருக்கிறேன். கலாத்தியர் 1:6 வசனத்தில் வாசிங்க, இதே குறிப்பிட்டு சொல்கிறேன், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷத்துக்கு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி, வேற சுவிசேஷம் கிடையாது, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அவர் புரட்டு புரட்டுறாங்க. பைபிள்ல இருக்கு, தேவன்யோ தாவீதை பற்றி சொல்லும்போது சாமுவேல் சொல்கிறாரு, எப்போ நம் முகத்தை பார்க்கலப்பா, அவன் இருதயத்தை பார்க்குறேன், அவனை சின்ன பையன் நினைக்காத, அவனுக்குள்ள அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கு, நான் அவனை ராஜாவாக்குறேன், நீ அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாருங்க. அதுக்காக நீ வேசியின் ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடுன்னு சொல்லலை அவர், அந்த வசனத்தை எடுத்து அப்படியே ஒரு புரட்டு புரட்டி இங்கே போட்டுருவாங்க. அதான் வேத வசனத்தை புரட்டி, அங்கே சொன்ன கான்டெக்ஸ்ட் வேறு, ரொம்ப தெளிவாக இருக்கு. தாவித சின்ன பையன் நினைக்காத, நான் அவன் முகத்தை பார்க்கலப்பா, அவன் இருதயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதை அப்படியே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் முகத்தை பார்க்கல, நம்ம தோற்றத்தை பார்க்கல, அப்படிலாம் புரட்டி உங்களை கெடுத்துருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணுமா, வாசிங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதால் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய். பிரியமானவர்களே, இந்த பைபிள்ல இருக்கிற சுவிசேஷத்தை அப்படியே இஷ்டத்துக்கு புரட்டாம, இடம்பொருள் ஏவல் எதுக்காக ஏன் அங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு விளங்கி பிரசங்கியாமல் அதை புரட்டி, யாராவது பிரசங்கித்த தங்க சுயலாபத்துக்காக அவங்க வேதம் சொல்லுகிறது சபிக்கப்பட்டவர்கள், அவங்க சபிக்கப்பட்டவர்கள், அப்படியே புரட்டிடுவாங்க. ஓ, கெட்டகுமாரன் கதை இருக்கு, அது திருந்திய மைந்தன் கதை. அந்த திருந்திய மைந்தன் வீட்டுக்கு வர்றான், அப்போ அவனை வீட்டில் வரவே இருக்கிறாரு, அவனுக்கு மோதிரம் போடுறாரு, வஸ்திரம் போடுறாரு, நல்ல விருந்தெல்லாம் வைக்கிறாரு. இந்த கதையில் அந்த அப்பா அந்த பையனுக்கு மோதிரம் போட்டார், இயேசுவே சொன்னார்,
அந்த அப்பா அந்த பையனை வரவேற்கும் போது மோதிரம் போட்டார். அப்போ வீட்டுக்கு நாங்கள்லாம் வந்தோம்னா எங்களுக்கு மோதிரம் போடுங்க, வரவேற்கிறதுக்கு வரவேற்க மோதிரம் போடணும்ல. மோதிரம் போட்டாராம் என்று ஒருத்தர் வந்து சொன்னார். இயேசுவே சொன்னாருங்க, இந்த பையனை வரவேற்கிறதுக்கு இயேசு மோதிரம் போட்டார். நான் சொன்னேன், இயேசுவே சொன்னேன், உங்கள் உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு நீங்கள் பீஃப் பிரியாணி தான் போடணும், மட்டன் பிரியாணி போடக்கூடாதுன்னு. ஏன்னு இயேசுவே சொல்லிட்டாருங்க, பீஃப் பிரியாணி தான் போடணும், மட்டன் பிரியாணி. என்ன இயேசுங்க சொன்ன? ஆமாம், அந்த அந்த கதையில் இயேசு சொன்னார். அந்த மூத்த மகன் வந்து சொல்கிறான், அவன் வந்த உடனே நீ பீஃப் வாங்கி கண்டை அடித்து விருந்து வைக்கிற, எனக்கு ஒரு ஆடாவது கொடுத்தியா, நான் எதுங்க பெட்டரு, பீஃபா மட்டன்? இயேசு சொல்லிட்டாருங்க, அவனுக்கு கண்டை அடித்து விருந்து வைத்தார், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தியா, அவனுக்கு பீஃப் பிரியாணி போட்ட, எனக்கு மட்டன் பிரியாணி போட்டியா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இயேசு பீஃப் பிரியாணி மட்டன் பிரியாணி மோதிரம் அதுக்கு அந்த கதை சொன்னார். அந்த கதையின்படி நல்லா புரிந்து கொள்ளலாம், ஒரு பணக்காரர், அவனுக்கு ரெண்டு பையன், அது நடந்த கதை. இளைய பையன் வீட்டோட போய் ஊதாரியாக போயிட்டு திரும்பி வரான். அந்த அப்பா அந்த பையனை சேர்த்து, எ சர்டன் ஃபாதர், நடந்த கதை அது, பேரபிள் இல்லை, இன்சிடென்ட். ஆனால் அந்த ஃபாதர் யார், அவங்க எல்லாருக்கும் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். அந்த கதையை சுட்டி காட்டுறாரு, ரெண்டு பையன் இப்படி போயிட்டு வந்தால் அப்போ சேர்த்துக்கிட்டாரு. அந்த அப்பா யார், அந்த கதையில் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு தெளிவாக தெரியும், அந்த அப்பா ஒரு புறஜாதியை சேர்ந்தவன். ஏன்னா பிள்ளை வரும்போது வீட்டில் டான்ஸ் வச்சாங்க, யூதர்கள் டான்ஸ் வைக்க மாட்டாங்க வீட்டில். அந்த கதையில் என்ன சொல்கிறாரு, பிற இனத்தை சேர்ந்த அந்த அப்பா அந்த பிள்ளை அவரை ஆசையாக சேர்த்துக்கிட்டார், பிதான் நம்ம இடத்துல திரும்பி வரும்போது அவரை சேர்த்துக்க மாட்டாரான்னு கதை சொன்னால், மோதிரம் போடலாமா, பீஃப் பிரியாணியா, மட்டன் பிரியாணி அறிவில்லை, அப்படியே வசனத்தை புரட்டிடுறாரு. பிரியமானவர்களே, இதில் வாசிக்கிறோம், கற்று நிறைய வசனம் இருக்குது, வாசிக்க நேரம் ரெண்டு கொஞ்சம் 11 நாளில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனார். வேறொரு இயேசு, நம்ம இயேசு என்ன சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது நம்ம சொன்ன இயேசு. வேறொரு இயேசு என்ன சொல்லலாம் தெரியுமா, நீங்கள் இயேசு இல்லத்தில் வந்தால் உங்களுக்கு பாடுகளே கிடையாது, சிலுவையே கிடையாது அப்படின்னு. இயேசு என்ன சொல்வார், சிலுவையை எடுத்துக்கிட்டு வாம்பார். இது வேறொரு இயேசு, வேறொரு இயேசு. இயேசு சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை ஒழிப்பதற்கல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வேறொரு இயேசு என்ன சொல்ற, நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது, இயேசு நம்மை ரட்சிக்க வரல, என்ன பாவம் செஞ்சாலும் அவருடைய கிருபை நம்ம விடுவிச்சிடும். கிருபை பெருசா பாவம் பெருசா, நீ பாவத்தை பற்றி பயப்படாத, நீ என்ன செஞ்சாலும் அந்த கிருபை உன்னை விடுவிச்சிடும். வேறொரு இயேசு. இயேசு என்ன சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். வேறொரு இயேசு என்ன சொல்றாரு, நமக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது. பிலியாம், நிக்கோலஸ் இவங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க, அவங்க உபதேசங்களை குறித்து ஜாக்கிரதையா, இல்லைனா ஆண்டவர் தன் வாயின் பட்டயத்தால் நம்மோடு யுத்தம் பண்ணுவார். சரி, நேரம் கருதி வேகமாக நான் போகிறேன். மூன்றாவது, இப்போ தியத்திரா சபைக்கு வர்றோம். தியத்திரா என்றால் ஓயாத பலி என்று அர்த்தம். தியத்திர சபைக்கு என்ன சொல்றாரு, அதே 2 அதிகாரம் 21 வசனம் வாசியுங்கள். 21, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவள் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. நான் அவளை மனம் திரும்ப மனம் திரும்பன்னு சொல்றேன், எதை விட்டு அவன் மனம் திரும்ப மாட்டேங்கிறா, தன் வேசி மார்க்கத்தை விட்டு அவன் மனம் திரும்ப மாட்டேங்கிறா. இந்த வேசி மார்க்கம், வேசி மார்க்கம்னா ஏதோ ஒரு பிரியமானவர்கள் இந்த வேசி தொழில் செய்கிற அந்த வேசி மார்க்கம் என்றல்ல, வேசி மார்க்கம் என்றால் அந்நிய வழிபாட்டு முறைகள், அந்நிய வழிபாட்டு முறைகள். அதான் வேதத்தில் பாபிலோனிய பழக்க வழக்கங்கள், பாபிலோனிய பழக்க வழக்கங்கள். அவளுக்கு நான் எவ்வளோ தவணை கொடுக்குறேன், ஆனால் எல்லாம் நல்ல பிள்ளை தான், ஆனால் அந்த பாபிலோனிய பழக்க வழக்கங்களை விட்டு அவள் மனம் திரும்ப அவளுக்கு இஷ்டம் இல்லை. அவள் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டார். அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள்னா
ஏக்கா நீ சொல்கிறது சரிதான்க்கா, ஏன்னா பாஸ்டர் சொல்லுவா இருக்கா, அதுக்காக நம்ம பாபிலோனிய உபதேசத்தை விட்டுற முடியுமாக்கா அப்படின்னு அந்த அக்காவுக்கு ஜால்ரா போட்டவங்க. அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு வேசி மார்க்கத்தை பின்பற்றினவர்கள், பாபிலோனிய உபதேசத்தை பின்பற்றினவர்கள். அவளை வந்து கட்டில் கிடையாது, எதை வியாதி பலவீன கஷ்டம் வர வைக்கிறார், எதுக்கு திருத்துறதுக்கு தான். நான் நேசிக்கிற பிள்ளையை தண்டியாத தகப்பனுண்டா, தண்டிக்கிறாரு. அவளோடு வேசி மார்க் விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி தள்ளுவேங்கிறார். என்ன தப்பா 19 வாசிங்க, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கேன் சிஸ்டர் சொல்றாரு. உன் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கேன், உன் அன்பு அறிஞ்சிருக்கிறேன், உன் ஊழியத்தை அறிஞ்சிருக்கிறேன், விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், பொறுமை அறிந்திருக்கிறேன், நீ முன்பு செய்த கிரியைகள் அதிகமான கிரியை செய்கிறத அறிந்திருக்கிறேன். ஆகிலும் ஆனாலும் இதெல்லாம் போதாது, ஆகிலும் உன் பெயரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீ ஆனவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ ஊழியக்காரர்களுக்கு கூட இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை பாஸ்டர் பிரதர், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு வஞ்சித்து அவள் அவளுக்கு இடம் கொடுக்கிறாய், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே 23 வசனம் வாசிங்க, அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். பயமா இருக்குங்க வாசிங்க. அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். பயமா யாரு, உன் அன்பை அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், எல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ மனம் திரும்பாமல் போனோம் பிள்ளைகளை கொல்லுவேன். உங்கள் பிள்ளைகள் என்பது எழுத்தின் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் என்று மாத்திரமல்ல, நீ ஊழியம் ஊழியம் செய்து அதன் மூலம் வந்தவர்களும் இந்த தவறான வழிக்கு போயிடுவாங்க. அந்த அக்கா சொன்னது சரி, அந்த அண்ணன் சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவறான வழிக்கு போயிடுவாங்க. அதனால் 3வது வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்புங்க. அந்த வேசி மார்க்கம்னா என்ன உங்களுக்கு தெரிந்ததான், வேகமாய் வாசித்து கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷ 17 3 வசனத்திலிருந்து கொஞ்சம் வேகமாய் வாசிப்போம். வெளிப்படுத்தின ரெவலேஷன் 17:3, ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். கொஞ்சம் வேகமா. அப்பொழுது 7 10 கொம்புகளையும் உடையதுமான தூஷணமுமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகாபாபிலோன், ரகசியம் மகாபாபிலோன் சொன்னால் ஒரு மதம், அதான் உலகத்தில் முதல் முதலாக தோன்றின மதம். இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேக மதங்கள் அந்த மதத்தை பின்பற்றினதான் அந்த சடங்குகள். இப்போ கிறிஸ்தவ மதத்திலும் கூட இந்த சடங்கு வந்திருக்குது, கிறிஸ்மஸ் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே எல்லாத்தையும் நான் பலமுறை விளக்கி சொல்லியிருக்கேன். இன்றைக்கு நேரில் இந்த பண்டிகைகள் எல்லாம் அந்த உபதேசத்திலிருந்து வந்தது, இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிரியமானவர்களே வாசிங்க, வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் அந்த பாபிலோன் மகா ரகசியம்தான் பூமியில் உள்ள மற்ற எல்லா தவறான மத வழிபாட்டு முறைமைகளுக்கும் அதான் சோர்ஸ், அவதான் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும், இவ அந்த டீச்சிங் பரிசுத்தவான்கள் ரத்தத்தை குடிச்சிருக்கு. எந்த கிறிஸ்துவ அமைப்பு பரிசுத்தவான்கள் ரத்தத்தினால வெறி கொண்டிருந்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதையும் கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய், இந்த ஸ்திரீ இந்த மதம் எதுங்கிறத நம்ம பார்க்குறோம். நேரம் இல்லை, பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. 9 வசனம் வாசியுங்கள், ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ஸ்திரீ என்று சொல்றது ஒரு மத வழிபாட்டு முறை. அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற அந்த 7 மலை, சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ்,
சிட்டி ஆஃப் செவன் ஹில்ஸ் எதுன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரோம், ரோம் இஸ் கால் த சிட்டி ஆஃப் செவன் ஹில்ஸ். திஸ் ரிலிஜன் இஸ் சிட்டிங் பேஸ்ட் ஆன் ரோம். அதுலேருந்து வந்த ஒரு ரிலிஜன், அந்த ரிலிஜன்லேருந்து வந்த ப்ராக்டிசஸ். பிரியம் என்னுடைய தியேட்டரா, நீ அந்த ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுற, அந்த வழிபாட்டு முறையை உன்னால் விட முடியலை. ஏதோ ஒரு வகையில் இந்த கிறிஸ்தவெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கிறிஸ்மஸ் வேண்டாமல் ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் வச்சுக்கோம், பிள்ளைகளை கூட்டு ஃபஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் செஞ்சிடும். ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் அப்படிங்கும் கிறிஸ்மஸே வேண்டாங்கிற மாதிரி என்ன ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் செகண்ட் கிறிஸ்மஸ்ஸு? ஏதோ ஒரு வகையில் நம்மளால் அதை விட முடியலை. உங்கள் அன்பை அறிந்திருக்கிறவங்க, விசுவாசத்தை அறிந்திருக்கிறார், உங்களுடைய எல்லா கிரியைகளையும் அறிந்திருக்கிறார், முன்பு செய்ததோடு இப்போ நீங்கள் செய்கிற கிரியை அறிந்திருக்கிறார். ஆனால் உங்களால் இன்னும் பாபிலோனிய உபதேசத்தை விட முடியவில்லை. ஒரு வசனம் கூட வாசித்து கடந்து போவோம். 18:4 வாசியுங்கள் சீக்கிரமாக. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல். என் ஜனங்களே, இந்த இசபேலுடைய பாவங்களுக்கு உடன்படாமல், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். டோட்டலாக அதை விட்டு வெளியே வாருங்க. இது சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காது. வேறு என்ன பண்ண, எனக்கு ஆண்டவர் பாரப்படுத்தினா தான் சொல்ல வேண்டியிருக்கு. எதை விட்டு சபை வெளியே வரணும், மனம் திரும்ப, எதை விட்டு மனம் திரும்பணும். பெரிய மலக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிரமத பழக்க வழக்கங்களை விட்டு, பிரமத பழக்க வழக்கங்களை விட்டு முற்றுமாக வெளியே வாங்க. இல்லைன்னா சொன்னது பயமாக இருக்கும், கட்டளை கிடையாக்கி போடுவேன், உங்கள் பிள்ளைகளை கொல்லுவேன், என்னென்னமோ சொல்கிறார். யார் அன்பாக இருக்கிறீங்க, விசுவாசம் எல்லாம் அறிந்திருக்கிறேன். பிரமத பழக்க வழக்கம் சீமந்தம் வச்சே ஆகணும். பிரமத பழக்க வழக்கம் புனித நிகழ்ச்சிகள வச்சே ஆகணும். விட முடியல. கிறிஸ்தவ லைஃப்ல விட்ற முடியுமா? அவங்கள மாதிரி நம்ம தள்ளி கட்டிக்கணும், அவங்கள மாதிரி உள்ள காரியங்கள் நம்ம செய்யணும். அதை விட முடியல. உன் அன்பை அறிந்திருக்கிறேன், பொறுமையை அறிந்திருக்கிறேன், விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், ஆனால் பிரமத பழக்க வழக்கத்தை உன்னால் விட முடியலையே. நீ ஃபாலோ பண்ணுறது மாத்திரம்ல, மற்றவங்களுக்கும் அது சரின்னு சொல்லி கொடுக்குறியே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். 4வதாக பிரியமால சீக்கிரமாக சர்தை சபைக்கு வருவோம். சர்தை என்றால் ரிஃபர்மேஷன், சீர்திருத்த சபை. அங்கே என்ன சொல்கிறாரு? 3:3. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். இவங்க என்னத்திலிருந்து மனம் திரும்பணும்? 1வசனத்திலிருந்து சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவள் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். வெளியே உயிரோடு இருக்க ரிஃபர்மேஷன் நல்லா சீர் வெளியே பேரா இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தான் நம்பிட்ட கோயிலுக்கெல்லாம் ஒழுங்காக வேற ஊழியங்கள்லாம் அந்த ஒளியும் அந்த ஒளியும் சண்டே கிளாஸ் இருக்கணும், கொயரில் இருக்கணும், எல்லாத்துலேயும் நம்ம இன்வால்வ் ஆகிற. ஆனாலும் நீ செத்தவன் தான், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றாலும் செத்தவனாக இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் என்ன இல்லை, எல்லாம் செய்கிற, ரொம்ப ஆக்டிவாக இருக்க, ஆனால் உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக காணப்படலை. எங்கே ஜாலரெல்லாம் அடிக்கிறது சரி, இங்க நீ ஜாலரெல்லாம் அடிக்கிறது சரி, தேவன் பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக உன் கிரியைகள் நிறைவுள்ளதாக இல்லை. நீ என்ன வேஷம் வேணாலும் போட்டுக்கோ, வெள்ளை கொடுத்தனாலும் சரி, கருப்பு கொடுத்தனாலும் சரி, சூட்டு போட்டாலும் சரி, ஜிப்பா போட்டாலும் சரி, வேஷ்டி கட்டினாலும் சரி, என்ன வேணாலும் நீ வேஷம் போடு, தேவனுக்கு முன்பாக உன் கிரியைகள் நிறைவுள்ளதாக காண. மனம் திரும்பு, மனம் திரும்பு. தேவனுக்கு முன்பாக உன் கிரியைகள் நினைவுள்ளதாக காணப்படலை. பிரியமானோட வாசிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். சரி, 5வது கடைசி குறிப்புக்கு வர்றேன். லவோதிகேயா சபை. லவோதிகேயா என்று சொன்னால் பீப்புள் ஓரியன்ட், பீப்புள் ஜனங்களை மையப்படுத்தி, பீப்புள் ஓரியன்ட் அர்த்தம். லவோதிசியா 3:19 வாசியுங்க.
நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து. அவனை ரொம்ப நேசிக்கிறப்பா, அதனால அவனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அவன் எதுல இருந்து மனம் திரும்பணும்? 15 வசனத்திலிருந்து வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ வந்து அப்படியே பின்னால் ஒரு குளிந்து போய் பின்வாங்கி போய் பின்னால் வந்து உட்காந்து தூங்கிட்டு இல்லைன்னா ஃபோனை நோண்டிக்கிட்டு பிந்தி வந்து முந்தி போகிற அந்த விசுவாசியும் இல்லை. கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க. ஆனால் கர்த்தருக்கிறது அனல் ஃபயராக இல்லை. அவங்களோடையும் ஜாலியாக பேசிக்கிற, இங்கேயும் ஏதோ ஊழியம் செஞ்சுக்கிற, அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற, இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. நீ கர்த்தருக்கு வந்து ஃபயர் பிராண்டா இல்ல. நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி. குளிரும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். ஒண்ணு குளிரா இருந்து போயிரு. குளிரா இருக்கிறதுனா செத்து போயிருக்கு, செத்த பாடி தான் குளிர் தான் போயிரும். இல்ல கர்த்தருக்கு ஃபயரா இரு. இது இழுத்துட்டு கிடைக்கு, போகவும் மாட்டேக்கு இருக்கவும் மாட்டேக்கு. எப்போ பாடி குளிர்ந்துச்சு உயிர் போயிடுச்சு. இல்லை ஆக்டிவாக இருக்கு, ஃபயராக இருக்கணும். வாழ்ந்தால் இயேசுக்காக, செத்தால் இயேசுக்காகன்னு இருக்கணும். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இருக்கிறதே ஒரு ஜாலியாக இருக்கு. நீ அப்படி இல்லை. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். வாந்தி பண்ணிடுவேன். பு ஐ ஸ்பியூ அவுட். I'll spew you out. ஏன் தெரியுமா? ஏன் வாந்தி வருது? ஒரு நாள் யோசித்தேன் இந்த வசனம். இப்போ உள்ளே போகிற சாப்பாடு, நல்ல கவனிங்க, உள்ளே போகிற சாப்பாடு நம்ம உடம்போடு தன்மயமாகணும். நம்ம உடம்போடு தன்மையாகணும். தன்மயமாகாதது மலத்தில் வெளியே போயிடணும். நம்ம உடம்போடு தன்மயமாகாதது அது ஒரு விஷத்தன்மை உள்ளது, ஏதோ டாக்ஸிக், அது வெளியே போயிடணும். ஒன்று நம்ம உடம்போடு தன்மயமாகணும், இல்லைன்னா நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிடணும். இது உடம்புலையும் தன்மயமாக மாட்டேக்கு, வெளியவும் போக மாட்டேக்கு, உள்ளே கடந்து குமட்டுது. யார் வாந்தி பண்ணுறா? இயேசு வாந்தி பண்ணுறார். அப்போ இந்த ஆள் எங்கே இருக்கார்? இயேசுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கு. வயிற்றுக்குள்ள இருந்தால் வாந்தி பண்ண முடியும். இயேசுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டார். இயேசுடைய வயிற்றுக்குள்ளே போன பிறகு இயேசுவோடு தன்மையும் ஆக மாட்டேக்காரு, இயேசுவோட்டு வெளியவும் போக மாட்டேக்காரு, உள்ளே கடந்து குமட்டுறார். இயேசு ஒரே தலைவலி, ஐயோ வயத்தை குமட்டுது, ஐயோ வாந்தி எடுக்க விடுது, இவனை உள்ளே வச்சுட்டு என்ன பண்ண, உள்ளே வந்தவன் என்னோட கூட தன்மையும் ஆக மாட்டேக்கான், வெளியவும் போக மாட்டேக்கான்னு இயேசுக்கு குமட்டுது. குமட்டி குமட்டி இயேசு முடியாமல் வே அப்படின்னு அவனை வாந்தி பண்ணிடுவார். நடக்கும். ஏன்னா நீ உள்ளே போயிட்டு தன்மையும் ஆக மாட்டேக்க, வெளியவும் போக மாட்டேக்கிற. வெளியே போயிட்டாலே எப்பா பயிற்சிப்பான், நல்ல வேலை பயிற்சிப்பான் இருக்கு. ஏன் வாந்தி பண்ணுறாரு? உள்ளே போய் தன்மையும் ஆகலை, வெளியவும் போகலை, வாந்தி பண்ணி போடுவார். ஏன் நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற? அவனை பற்றி சொல்கிறாரு பாருங்க, 17 நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்க படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல். இதெல்லாம் நீ அறிய மாட்டேக்க. நீ குருடன்னு உனக்கு தெரிய மாட்டேக்கு. நீ ஆவிக்குரிய வஸ்திரத்தை உடுத்தல, நீ இன்னும் நிர்வாணி தான், தெரிய மாட்டேக்கு. இல்லை நான் தான் நல்லா உடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நிர்வாணியமாக இருக்கிறதையும் அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வார்த்தைக்கு செய்தி கொடுத்து அந்தவரே நான் உமக்கென்று ஆனலாக இருப்பேன் அப்படின்னு நீ தீர்மானிச்சனா நானும் உன் கூட சாப்பிடுவேன், நீ என் கூட சாப்பிடுவேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு.
பிரியமானவர்களே, எதுலேருந்து மனம் திரும்புங்க? அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிற ஒரு நிலையிலிருந்து, சும்மா அல்லேலூயா பாடிக்கிட்டு இருக்கிற நிலையிலிருந்து மனம் திரும்புங்க, இல்லைன்னா ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு வைராக்கிய வாஞ்சியாக இருக்கணும். பயங்கர ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், கடந்த நாட்களில் தம்பிமார் கூட அதை நான் சொன்னேன், எல்லாருக்காகவும் சொல்கிறேன், வாசிங்க. எரேமியா 48:10, எரேமியா 48:10, ஜெரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை நெக்லிஜென்ட்டாக, அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அவங்களை சபிக்கலை, கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன். கர்த்தருடைய ஒரு காரியம், அது அவர் நெக்லிஜென்ட்டாக. கர்த்தருக்கு காணிக்க தசமபாகம் கொடுக்கணும், வேற கொடுத்துக்கலாம், மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, சில வேலை காணிக்க மறந்துட்டு, எவ்வளோ வேதனை, எப்படி காணிக்க மறக்கலாமா? பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு மேரேஜ் ஆனோடனே பாஸ்டர் சொன்னாங்க, தசமபாகம் கொடுக்க போகும்போது நீ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் கொடுக்கணும் அப்படின்னு. நான் இப்போ மட்டும் தனியாக கொடுக்க போனேன், சேர்ந்து வந்தால் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு முறை நாங்கள் சேர்ந்து போகிறதுக்கு நேரம் ஆகிடுச்சு. அந்த வாரக்கூட்டம் பைபிள் ஸ்டடி ஏதோ ஒன்றுக்கு போனேன், ஒரு வாரம் ஆகிருக்கும், நான் தசமம் கொடுக்க டிலே ஆகிருக்கும். பைபிள் ஸ்டடிக்கு எதுக்கு ஒன்று போனேன், வீக் டேயில் என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு, ஓய், என் காசு எங்க? அப்புறம் கேட்டார், ஓய், என் காசு எங்கன்னார். இன்னும் எங்களுக்கெல்லாம் அப்படி வளர்ந்தோம், அந்த இடத்துல வளர்ந்தோம், என் காசு எங்கன்னார். ஏன், நீங்கள் தானே சேர்ந்து வர சொன்னீங்க, 10 நாள் ஆச்சு, நான் கொடுக்குற அந்த காணிக்க அவருக்கு தேவையே இல்லை. ரொம்ப பெரிய பரிசுத்தவான், என் மேலே உள்ள அன்பு அக்கறாது, நீதிமானுடைய கொட்டு தலைக்கு அபிஷேகம் என்று கேட்குறாரு. உனக்கு 10 நாள் பிரிஞ்சு தம்பளம் மட்டும் வாங்கிக்குவீரா? என் காசு 10 நாள் நீ வச்சிருப்பீரா? ஐயோ, கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய காரியம். பிரியமானவர்களே, தசமபாகத்துக்காக சொல்லலை, கர்த்தருடைய காரியம், அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதில் அசதியாக இருக்கக்கூடாது. இங்கே வீடியோ எடுக்கும், இது எங்கேயும் நீங்கள் காசுக்கு எடுக்கலை, ஒரு கல்யாண வீட்டில் எடுக்கலை, இல்லை ஒரு பிள்ளை உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் பேத்ரி பார்ட்டிக்கு எடுக்கலை, இது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த வீடியோ போகுது. அன்றைக்கு இந்த செய்தி கேட்டு ஒரு ஊழியக்கார் கதறி சொல்கிறார், ஒவ்வொரு வார்த்தையும் கத்த என்னோடு கூட பேசினார். நான் பிரசங்கம் பண்ணாலையா? இல்லையே, இங்கே நின்று ரெண்டு பேர் வீடியோ எடுக்கிறனால, ஒருத்தர் உட்காந்து இந்த பிஎஸ்எஸ்எஸ்த்தை ஆப்ரேட் பண்ணுறனால, ஒரு குரூப் இங்கே உட்காந்து அதை லைவ் காஸ்ட் பண்ணுறனால, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறனால, எங்கோ ஒருவருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. எங்கோ ஒருவருக்கு ஆசீர்வாதம் நான் பேசினதுனால மாத்திரம் அல்ல. அப்போ இது கர்த்தருடைய வேலை, இதை அசதியாய் நெக்லிஜென்டாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. ஒன்று அனலாரு, இல்லைன்னா குளிராரு, செய்த ஃபயர் பிராண்டாரு, சண்டைக்கில் சொல்லிருக்கமா ஃபயர் பிராண்டாரு. நீ அனலாவது குளிராவது வெதுவெதுப்பாக இருக்காது, மனம் திரும்பு. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். வாசியுங்கள், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். உன் கையில் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்த ஒரு பட்டயத்தை கொடுத்த எதுக்கு? சத்ருவை வெட்டுவதற்கு. ரத்தம் சிந்தணும், யுத்தம் செய்யணும், பிசாசின் கிரியைகளை அழிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காரு. நான் ரத்தம் சிந்தாதபடிக்கு சும்மா அப்படி நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னா சாபம் வருமா? நான் பாட்டு பாடுறேன், பாட்டு பாடும்போது தெய்வ சமூகம் இறங்கணும். நான் எதுக்கு குயரில் இருக்கேன்? நான் மியூசிக் வாசிக்கும் போது கட்டுகள் உடையணும், பிசாசின் கிரியைகள் அழியணும். ரத்தம் சிந்தாதபடிக்கு பட்டயத்தை பிடித்திருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நான் ஊழியம் செய்யும்போது அற்புதம் நடக்கணும். இந்த மீடியா மினிஸ்டர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீம் போகுது, இந்த யூடியூப் ப்ரோக்ராம் வீட்டில் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் பிசாசின் கிரியைகள் ஒழிக்கப்படணும். ரத்தம் சிந்தும்படிக்கு நான் ஊழியம் செய்யணும், ஜபம் பண்ணணும். நான் பிஎஸ்எஸ் தான் வைக்கிறது, இந்த சத்தத்தை கேட்கும்போது அங்கே கர்த்தருடைய சமூகம் இறங்கணும்.
ரத்தம் சிந்தாதபடிக்கு பட்டயத்தை பிடித்திருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். யுத்தம் பண்ற பிரியமல்ல அதனால்தான் வேதம் சொல்லுது, வாசிங்க நீதிமொழிகள் 18:9 Proverbs 18:9. தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். தன் வேலையில் அப்படியே நெக்லிஜென்டா அழிம்பன் என்று சொன்னால் இஸ் பிரதர் ஆஃப் வேஸ்டர். நம்ம வேலையில் அசதியா இருந்தாலே நம்ம நேரத்தை காலத்தை வேஸ்ட் பண்றோம். கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தருடைய வேலையில் அசதியா இருந்தால் என்ன ஆகும், என்ன ஆகும்? நம்ம வேலையில் அசதியா இருந்தாலே அவன் அழிம்பனுக்கு சமானமா? பிரியமானுடைய வேதத்தில் இன்னொரு சில வசனத்தை சுட்டி காட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Romans 12:11 வாசிங்க. Romans 12:11, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியில் ஆனலாயிருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய சில நாட்களுக்கு முன்பு அதை பார்த்தோம். ஃபயராக இருங்க, மனம் திரும்ப இன்னைக்கு நீ கர்த்தருக்கு ஃபயராக இருக்கியா? இல்லை வந்து அப்படியே பாதி பாட்டு பாடிட்டு தூங்கிட்டு அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு போகும்போது காணிக்க போட்டுட்டு போறியா? அனலாக இருக்கியா? ஃபயர் பிராண்டாக இருக்கியா இல்லை அசதியாக இருக்கியா? ஆண்டவர் பேசுகிறாரு. Josua 18:3 வாசிக்கிறோம், குறித்து கொள்ளுங்க. Josua 18:3, ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போவதற்கு, கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறவனை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவேன் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தரனுக்கு ஒரு ஊழியத்தின் பாதையை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தரனுக்கு ஒரு தரிசனம் தந்திருக்கிறாரு. கர்த்தரனுக்கு ஒரு பணித்தளத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தரனுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறாரு. நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள்? உன்னை கொண்டு கத்த ஒரு கிரியத்தை நிறைவேற்றணும். என்னன்னாலும் சரி, எலும்பு எலும்பு எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறி விட்டுட்டு எலும்பு. எவ்வளோ நீ அசதியாக இருப்பேன்? உனக்கு கத்த கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரிக்கணும். எலும்பு, அருணனை கடந்து போ. சீகன் ஓகோடு போராடு, எரிகோவை தாண்டு. அந்த 7 ஆவிகளோடு, அந்த 31 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணு. சும்மா ஆண்டவர் சொப்பனத்தில் கொடுக்க மாட்டார். பிரியமானவர்கள், எரிகோ கோட்டை துரிய துரிச்சனை விழுந்துச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 100 உயரம், 300 அகலங்கிறாங்க. அவ்வளோ பெரிய கோட்டை சுவர் சாரி இடிஞ்சு விழுந்துச்சு. இடிஞ்சு விழுந்தா எப்படி போக முடியுங்க? அவ்வளோ பெரிய இடிபாடு, கல் முரடாக கிடக்குது, அதில் ஏறி போனோம். சும்மாவா அங்கே போய் சண்டை போடணும்? யுத்தம் பண்ணு, நான் தாரேன். யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணும்போது அந்த பட்டையை கையோடு ஒட்டிடுச்சு. அப்படியே வெட்டி 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 வெட்டினதில் பட்டையும் கையோடு ஒட்டிக்கிடுச்சு. அந்த மாதிரி யுத்தம் பண்ணணும். அர்ணோங்கிற ஆற்றை கடக்கணும். 7 ஜாதிகள், 31 ராஜாக்கள் போராடணும். மலையை மிதித்து நொறுக்கணும். உன்னை கற்று கொடுத்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிப்பதற்கு நீ அசதியாயிராது. அதை தான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளை கூட சொல்லியிருக்கோம், 18:9 பார்க்குறோம், குறித்து கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 18:9, அதற்கு அவர்கள் எழும்புங்க, அவர்களுக்கு ரோகமாய் போவோம், வாழுங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதீங்க. இந்த ஆப்பிரிக்காவுக்கு போகிறதுக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் அசதியாக இருக்கல. இந்தியாவுக்கு வர்றதுக்கு வில்லியம் கேரி சீட்டி ஸ்டேட் அசதியாக இருக்கல. தனக்கு ஒரு தரிசனம் கிடைத்த போது சாது சுந்தர் சிங் அசதியாக இருக்கல. அசதியாக இராதிங்க. தரிசனத்தை நோக்கி மூவ் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், மூவ் டுவர்ட்ஸ் த விஷன் த லார்ட் ஹஸ் கிவன் யூ. அரைஸ், எழும்புங்க, உட்கார்ந்துருக்காதீங்க. இன்றைக்கு மிக முக்கியமான செய்தி,
பிரியமானவர்களை, ரெண்டு நாளாகவும் 29 பயன் என்று குறித்து கொள்ளுங்கள். 2 நாளாக 25 இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸ் கவனிங்க. 2 Chronicles 29:11, என் குமாரரே, அருமையான பிள்ளைங்களே, குமாரத்திகளே, என் குமாரரே, குமாரத்திகளே, இப்போது அசதியாயிராதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டியவர்களுமா இருக்கு. ஏதோ ஒரு ஊழியம் இருக்கு, தூபம் காட்டணும். தூபம் காட்டியவர்களுமா இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். அதனால் அசதியாராதீங்க, உங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற ஜாக்கிரதையாக இருங்க. பிரியமானவர்களே, மனந்திரும்பு நான் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சபைக்கு சொன்ன குறிப்பை பாரப்படுத்தி இருக்கார். இந்த பிரசங்கத்திற்கு முன்பாக நான் பேசினதும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். ஆதியில் நீங்கள் செய்த கிரியைகளை செய்யும்படி மனந்திரும்புங்க, இல்லைன்னா விளக்கு தண்டி அதனுடைய ஸ்தானத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்லு. தவறான உபதேசங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு மனம் திரும்புங்க. வேசி மார்க்கத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு மனம் திரும்புங்க. கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஆனலாக இருக்கும்படி, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படி, கர்த்தருக்கென்று எரிந்து பிரகாசிக்கும்படிக்கு மனம் திரும்புங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நிக்கோலாய் பீலேயம் போன்ற தீர்க்கதரிசிகள் அவங்க சொல்கிற கள்ள உபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ள, அதுவும் சரி இதுவும் சரின்னு சொல்லாதீங்க. எது சரி அதை பின்பற்றுங்க. நம்ம எல்லோரும் இருக்க இடத்துல எளிமை நிற்போம். ஆண்டு என்னோடு பேசினார் என்று உணர்றவங்க கர்த்தரை பார்த்து ஜெபிங்க. நான் யாரையும் கை வைத்து சொல்லலை, ஆனால் நீங்களாக கர்த்தரிடத்தில் ஜெபிங்க. கர்த்தரை அநேகரோடு பேசியிருக்க, என்னோடு பேசியிருக்கிறான், பிரசங்கிக்கிற நான் தானே, ஆகாதவனாய் போகாத படிக்க என்னையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீ என்ன நிலையில் இருந்தாய் என்று பாரு. உன் கிரியையில் அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், ரொம்ப அன்பாக இருக்கிற, இலைப்படையாமல் பிரயாசப்படுற, சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இருந்தால் கூட என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேம்மா. என் மகனே, என் மகளை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறாயே. இன்னும் பாபிலோன்னு விட்டு எனக்கு வெளியே வர முடியலையே. அந்த வேசி மார்க்கத்தையும் பின்பற்ற விரும்புறியே. இந்த உபதேசமும் சரி அந்த உபதேசமும் சரின்னு நீ ஊசல் அடிக்கிட்டு இருக்கிறீயே. நீ அண்ணலும் இன்றி குளிரும் இன்றி வெது வெது பாருக்கிய கத்திரிக்கின்ற ஃபயர் பிராண்டா இல்லையே. உரிஷன மாரபா ரபாதி நமக்கரபா சக்கரபா. பேசுவாண்டவரே, அந்த பல்லவியை நாம் பாடி ஜெபம் பண்ண போகிறோம். பேசும் இப்போ திருவிழுந்துக்கு ஆயத்தப்பட போகிறோம். ஆண்டவர் பேசட்டும். என்ன நிலையிலிருந்து நீ விழுந்தான்னு யோசித்து பாரு. மனம் திரும்பு. ரிப் அண்ட் ஃபீல் சாரி ஃபார் த லைஃப் அண்ட் டர்ன் டு காட், டர்ன் டு த வேர்ட் ஆஃப் காட். என்று கர்த்தரோடு கூட பேசியிருக்கிற பாடுவோமா? ஜெபம் பண்ணியும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் ஜெபம் செய்யும் போது காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் ஜெபம் செய்யும் போது பாஸ்டர்மா நமக்காக ஜெபிப்பாங்க. என்னென்ன காரியங்கத்திலிருந்து விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டுமோ நம் மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றி உடமை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த வழியில் எங்கள் தாவே நாங்கள் தாவி தேவ சமூகத்தில் ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சமூகத்தில் கத்தாவே இந்த வேலை நாங்கள் யாருக்கு சிரி ஜபிக்கிறோம். சபைக்காக நீர் கொடுத்துருக்க வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலேயும் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தை நீர் சோதித்து பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு தாவே தானிக்கிற தேவனாக இருக்கிறோம் அப்படின்னால இயேசுவே எங்களுடைய உள்ளான ஆண்டவரே யோசனைகள் எங்களுடைய கத்தாவே ஆவிக்குரிய நிலைமை ஆண்டவரே இயேசுவே நாங்கள் கத்திற்காய் கத்தாவே ஆண்டவரே எவ்வளவாக எங்களை கத்தாவை தத்தம் செய்திருக்கிறோம் என்பதையும் கத்தாவே எல்லா காரணங்களையும் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே இயேசுவே எங்களிலே காணப்பட வேண்டியதான மனம் திரும்புதல் கத்தாவே ஆண்டவரே நீர் கத்தாவே ஆண்டவரே அவைகளை எங்களுக்கு உணர்த்தி இந்த நாளிலே கத்தாவே இருக்கிறது போல சுவாமி ஒன்றிலே இருந்து மனம் திரும்ப உதவி செய்யுங்க கத்தாவே. கத்தாவே இந்த உலகத்தில் எவ்வளவாய் கத்தாவே ஆண்டவரையுமே சார்ந்து கொண்டு உலக வேஷங்களுக்கும் உலகத்தினுடைய அடிமைத்தனங்களுக்கும் ஆண்டவரே பொல்லாத உபதேசங்களுக்கும் ஆண்டவரே விலகி காத்துக்கொள்ள அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்களிலே குறைபட்டு இருக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு விளக்கி காட்டி உண்மையாகவே கத்தாவே உண்மை பிரியப்படுத்த நீர் எங்களை எதற்காக அழைத்திருக்கிறோ தெரிந்து கொண்டு இருக்கிறீரோ அந்த ஊழியத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடுதலாக ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே எழும்ப வேண்டியவர்களை விட்டு கத்தாவே உதறி ஆண்டவரே எழும்ப உதவி செய்யுங்க. தூசை உதறி விட்டு எழும்ப உதவி செய்யுங்க கத்தாவே. கத்துடைய பணி உற்சாகமாய் செய்ய ஒருவருக்கும் பலன் தாங்க ஆண்டவரே. கத்தாவை தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். சபையாய் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கத்தாவை எல்லா செய்தியின் மூலமாய் ஆண்டவரே உண்மையாகவே எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலிருந்து எப்படிப்பட்டதான நிலையில் இருந்து கத்தாவே நாங்கள் எழும்ப வேண்டுமோ கட்ட தெளிவுமோ திட்டமாய் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியமானதை காட்டுங்க அதிலிருந்து விடுதலையாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கத்தாவை நிலையை அறிந்து விட்டு ஆண்டவரே அதே கத்தாவை நிலையோடு கூட கண்டினியூ பண்ணாதபடிக்கு தொடர்ந்து போகாதபடிக்கு இந்த நாளிலே தீர்மானத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவர். உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எடுத்து நிறுத்துங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.